Hi students, exercise 6.8, question number 1. Show that the straight lines, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆர் கோ பிளானர் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ண சொல்கிறான், ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஃபைண்ட் த வெக்டரிஃபிகேஷன் ஆஃப் த பிளான் இன் விச் தே லை. ஓகே, இந்த வழியாக செல்லக்கூடிய அதனுடைய பிளானோட ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ண சொல்லிக்கிறான். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு மூலம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஓகே, இதை தமிழ்லையும் படிச்சிடலாம். ரெண்டு கோடுகள் ஓகே ஒரே தளத்தை அமையும் என காண்பிக்க, ஒரே தளத்தில் அமையும் சொல்லி காமிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தென் இக்கோடுகள் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சாம்பாடை காண்க, அதாவது துணையலகு அல்லாத வெக்டர் சாம்பாடை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் என்ன வடிவத்தில் ரெண்டு லைன் கொடுத்துக்கிறோன்னா, இது லைன், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, ஓகே ஸ்ட்ரைட் லைன். இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் எஸ் யூ வெக்டர். ஓகே, அனதர் லைன் எப்படி இருக்குது, அதே ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஒரு புள்ளி, அதை நம்ம வந்து அங்கே ஏன்னு வச்சா, இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், பி வெக்டார் பிளஸ் டி வி. ஓகே, ஒரு புள்ளி அதனுடைய திசை வெக்டர் அதை கொடுத்துருக்குறான். ஏ இது யூன்னு வச்சுக்கோம், இது பி, இது வந்து வின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த வடிவத்தில் தான் கொடுத்துருக்குறான். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதுவோம். ஓகே, கிவன் கணக்குலேருந்து புள்ளிகள் நம்ம ஏ பின்னு வைப்போம். ஓகே, அது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பாயிண்ட்ஸ் எப்பவுமே வந்து எப்படி வைப்போம், புள்ளி வழியாக த்ரோதிங் பாயிண்ட்னாவை ஏ பின்னு வைப்போம். ஓகே, இதில் ரெண்டு இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதுகிறோம், 5i + 7j - 3k. அதே போல் செகண்ட், ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதே ஃபஸ்ட் லைனில் வெக்டர் டைரக்ஷன் ரேஷியோஸ் திசை வெக்டர் வந்து 4i + 4j - 4k. அதே போல் செகண்ட் லைனில், தட் இஸ் ரெண்டாவது கோடில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஏ புள்ளி வந்து இங்கே 8, அப்போது 8i + 4j + 5k. ஓகே, அடுத்தது வி வெக்டர், இதில் வந்து திசை வெக்டர் ரெண்டாவது லைனில் 7i + j + 3k. ஓகே, இப்போ ஃப்ரம் த கிவன் டீட்லேருந்து வி ஹவ் ரைட், இப்படி எழுதி வச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, தளத்தில் அமையும் ஒரே தளத்தில், அதாவது இப்போ கண்டிஷன் பார்ட் 2 லைன்ஸ் ஆர் கோ பிளானர், இரு கோடுகள் பி மைனஸ் ஏ, திஸ் பி மைனஸ் ஏ டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூ கிராஸ் வி. ஓகே, இதுதான் கண்டிஷன், ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும். ஓகே, இதுதான் கண்டிஷன், வெக்டர் ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா. ஓகே, கார்டீசியன் ஃபார்முக்கு அது தனி ஃபார்முலா இருக்குது. இப்போ இதில் இருந்து பி மைனஸ் ஏ வி நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பி மைனஸ் ஏ 8 - 5 - 3i, 4 - 7 - 3j, அடுத்து 5 - -3 - 5 + 3 கிடைக்கும். ஓகே, அப்போ 8 8k. ஓகே, இதில் யூ கிராஸ் வி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், இங்கே வச்சுக்கலாமா. ஓகே, யூ கிராஸ் வி, ஓகே யூ கிராஸ் வி ஐ ஜே அண்ட் கே, இங்கே யூனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, 4 4 5. ஓகே, 4 4 - 5 அண்ட் 7 1 7 1 3. ஓகே, இதனுடைய மதிப்பை நம்ம கணக்கிடுறோம். ஸோ ஐ வழியை போடும்போது 4 × 3 = 12, 12 - 1 - 5 - 5, ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் 5. மைனஸ் ஜே வெளியே போடும்போது, ஜே வெளியே போடும்போது 12. ஓகே, 4 × 3 = 12, -7 × -5 - 35, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 35 ப்ளஸ் கே வெக்டர், கே வெக்டர் வெளியே போடும்போது 4 1 × 4 4 - 7 × 4 28. ஓகே, இது வந்து சிம்பிளிசன் பண்ணுறோம், 12 + 7 12 + 5 17, ஐ வெக்டார் இது 12 + 35 அப்புறம் 47 கிடைக்கும். ஓகே, 47 × -j - 47 j. அடுத்து இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது 28 - 4 போச்சு, -28 - 4, அப்போ -24 - 24 கே வெக்டர். ஓகே, இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்சது யூவி தெரிஞ்சு, யூ கிராஸ் வி தெரிஞ்சிச்சு, அண்டு பி மைனஸ் ஏ தெரிஞ்சு. இப்போ இந்த கண்டிஷனுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஆன்சர் ஜீரோ வருதான்னு செக் பண்ணுறோம். பி மைனஸ் ஏ என்ன அப்படின்னா 3i - 3j + 8k. ஓகே,
dot product of 17i minus 47j minus 24k. Okay, இப்போ இது 0 வரணும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது வருது பாக்க 3 × 7 அப்போ என்ன வருது 3 × 7 51. ஓகே இப்போ 51 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஓகே வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 3 × 47 ஓகே 47 × 3 ஓகே 21 × 2 12 × 2 14 ஓகே 141. அடுத்தது 8 × மைனஸ் 24 மைனஸ் வேல்யூ வரும். இப்போ 24 8 பெருக்கிறோம். ஓகே 24 8 இப்போ 4 × 8 2 32 16 பிளஸ் 3 அப்போ 90 ஓகே 192 ஓகே இந்த ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன இருக்குது இது 192 அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 192 இது வந்து மைனஸ் 192 அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. அப்போ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. தேர்ஃபோர் வந்து த கிவன் லைன்ஸ் ஆர் கோப்ளானர்னு எழுதிடலாம். தேர்ஃபோர் த கிவன் லைன்ஸ் ஆர் கோப்ளானர் கொடுக்கப்பட்ட கோடுகள் வந்து ஒரே தளத்தில் அமையணும்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து இந்த தளத்துக்கான நான் ஃபார்மேட்டிவ் ஃபார்ம் வந்து வெக்டர் ஈக்வேஷன் கேட்குறோம். ஓகே நான் ஃபார்மேட்டிவ் ஃபார்ம்னா துணை அலகு அல்லாத வடிவம். ஓகே அல்லாத வடிவத்தில் என்ன கேட்டான் அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம கிவன் லைன்லேருந்து எடுத்துருக்கிறோம் ரெண்டு புள்ளிகள் ரெண்டு வெக்டர்ஸ் ரெண்டு பாயிண்ட்டு அண்ட் வந்து டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது தான் ஒரு புள்ளி ரெண்டு வெக்டர் வச்சு எழுதணும். ஓகே ஒரு புள்ளி ரெண்டு வெக்டர் வச்சு நம்ம எப்படி வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னா நான் ஃபார்மேட்டிவ் ஃபார்முலா வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் வெக்டர் சமன்பாடு அதாவது ஆர் மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி. ஓகே தான் எப்படி எழுதுவோம் இது அல்லது இது ஈக்குவல் டு 0. ஓகே ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டர்ஸ். ஓகே அடுத்தது இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இந்த ரெண்டு வெக்டர் ஜாயின் பண்ணி இன்னொன்று எழுதலாம் ஆனதார் அல்லது ஓகே அல்லது ஆர் மைனஸ் பி டாட் யூ கிராஸ் வி ஈக்குவல் டு 0. ஓகே இது தெரிஞ்ச போதுமானது. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் யூ கிராஸ் வி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது யூ கிராஸ் வி என்ன பண்ணி வச்சுக்கலாம் இங்கே 17 மைனஸ் 47 ப்ளஸ் மைனஸ் 24 அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. ஓகே அப்போது நம்ம இதில் நமக்கு தேவையான ரெண்டு ஈக்குவேஷன் இது அல்லது இது ஒரு புள்ளி ரெண்டு வெக்டர் ஒரு புள்ளி ரெண்டு வெக்டர். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஆர் மைனஸ் ஏ ஏங்கிறது தானே. இப்போ 5i ப்ளஸ் 7j மைனஸ் 3k டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூவி யூ கிராஸ் வி அதை நம்ம எடுத்துருக்கிறோம். யூ கிராஸ் வி என்ன ஆன்சர்னா 17 மைனஸ் 47 24 17i மைனஸ் 47j அண்ட் மைனஸ் 24k மைனஸ் 24k இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ இது இதே நம்ம ஆர் மைன் ஆர் அதாவது ஆர் டாட் இந்த வெக்டர். ஓகே அடுத்தது இந்த வெக்டர்ன்ட்டு இந்த வெக்டர் பெருக்கும். ஓகே அந்த மாதிரி சுருக்கி போடலாம். இப்போ அதே ஸ்டெப் தான். ஓகே இப்போ ஆர் டாட் அந்த கிவன் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k மைனஸ் ஆஃப் இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஓகே அடுத்தது இந்த வெக்டர் எடுத்த மாதிரி இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து 17 × 5 ரெண்டு 50 அண்டு 85 கிடைக்குங்க. 5 × 17 பெருக்கும்போது 5 வந்து 50 அண்டு 7 × 35 இப்போ 85 கிடைக்குது. அடுத்தது 7 × 47 இப்போ 7 × 47 ஓகே 49 இப்போ 28 × 8 32 அதாவது 329 அதாவது 329 இப்போ மைனஸ் 329 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே 3 அப்
62 and 12 okay 60 12 72 equal to 0 இது வந்து நம்ம சுருக்குறோம் okay இது minus minus 3 to 9 இந்த ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ 157 போச்சுனா அங்க 2 இங்க வந்து 17 ஓகே மைனஸ் 172 தட் இஸ் நமக்கு ஆன்சர் ஆர் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k மைனஸ் ஆஃப் ஓகே மைனஸ் ஆஃப் மைனஸ் 172 போடுவோம் அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் 172 போட்டால் போதுமா ஓகே இதோட முடிச்சுக்கலாம் ஓகே அனதர் ஈக்குவேஷன் அனதர் வந்து அதே பி புள்ளி எடுத்து போடும்போது இதே மாதிரி ஸ்டெப்ஸ் போடுவோம் ஓகே அது அனதர் ஆர் ஈக்குவேஷன் அனதர் இங்கே வந்து அனதர் போடும்போது அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம் இங்கே ஏக்கு வரல பின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இஸ் இரண்டாவது ஆர் ஆர் மைனஸ் இங்கே பின்னு போட போகிறோம் பி பி என்னது 8i பிளஸ் 4j பிளஸ் 5k ஓகே டாட் ப்ராடக்ட் ஆஃப் 17i ஓகே யூ கிராஸ் வி ஆன்சர் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க 17i மைனஸ் 47j மைனஸ் 24k ஈக்குவல் டு 0 ஓகே இது அதே போல தான் இந்த வெக்டர் எடுத்து இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம் ஆறால் ஸோ ஆர் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k ஓகே அடுத்தது மைனஸ் ஆஃப் இந்த வெக்டர் இன்ட்டு இந்த வெக்டர் பெருக்குவோம் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 8 × 17 இப்போ 8 வந்து 17 × 8 ஓகே 7 × 8 56 ஓகே 5 இருக்கு 8 பிளஸ் 5 31 36 ஓகே அடுத்தது இங்கே 4 × −47 மைனஸு 4 × 47 ஓகே 28 × 16 16 + 2 8 18 88 அடுத்தது 5 × 24 அப்போ 5 × 100 × 120 ஓகே மைனஸ் 120 ஓகே இது ரெண்டு பேருக்கு ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு அது வந்து மைனஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு 0 இதில் மைனஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணுறோம் மைனஸுங்கிறது என்ன 188 அடுத்து 120 இது ஆட் பண்ணால் 8 0 & 1 308 308 136 போச்சுன்னா என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 2 ரிமைனிங் 2 இங்கே 13 போச்சுன்னா எனக்கு 17 இருக்குது ஓகே அப்போ இங்கே ஆன்சர் வந்து மைனஸ் 172 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ஆர் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k மைனஸ் ஆஃப் இதில் ஆன்சர் என்பது மைனஸ் 17 172 கிடைக்குது ஆல்ரெடி ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 172 ஈக்குவல் டு 0 இப்போ நமக்கு தேவையான வெக்டர் ஈக்குவேஷன் என்னென்னா இந்த ஈக்குவேஷன்